திமுக அரசின் தற்போதைய 8 மாத ஆட்சியின் வேதனையை மக்கள் உணர்வதாகவும் கடந்த 10 ஆண்டுகால அதிமுகவின் சாதனையை கூறி வாக்கு சேகரிப்பதாக 87வது வார்டு அதிமுக வேட்பாளர் இளங்கோ தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வருகிறது. கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை 100 வார்டுகளிலும் அதிமுக தனியாக தேர்தலை சந்திக்கிறது. இந்நிலையில் கோவை மாநகராட்சி 87வது வார்டு பகுதியில் அதிமுக வேட்பாளராக இளங்கோ போட்டியிடுகிறார். இதனிடையே அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நாங்கள் செய்த பணிகளை சொல்ல வேண்டுமென்றால் பாலங்கள், ரோடுகள், மின்விளக்கு, தார் சாலை, பார்க் வசதி அனைத்துமே, நாங்கள் குடிநீர் குழாய் அனைத்தும் நாங்கள் வெற்றிகரமாக எல்லா பணிகளையும் நாங்கள் விரிவாக்கம் செய்து கொண்டிருந்தோம். இப்போது வருகின்றது 6 மாத காலமாக வார்டுக்குள் எந்த பணிகளுமே நடைபெறவில்லை. என்னை 87வது டிவிஷனாக கட்சியும் பொதுமக்களும் என்னை இந்த வருகின்ற இந்த உள்ளாட்சி தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்தால் அடிப்படை வசதிகள் எல்லாம் அனைத்தையும் நான் உங்களுக்கு சரி செய்து தருவேன் என்று இதன் மூலமாக உங்களை நான் உறுதியளிக்கிறேன்.